அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தில் எழுதிய ஜான் பெர்கின் தன் முன்னுரையிலே எழுதுகிறான், உங்கள் தாய் நிலத்தின் வளங்களை களவு போவதை, கொள்ளை கொண்டு போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள். எனக்கு தெரியுது என் மலை போகுதுன்னு, தடுக்க முடியல. காரணம், அதிகாரமற்ற எளிய மகனா இருக்கேன். கத்த முடியுது, கதற முடியுது, போராட முடியுது, வழக்கு வாங்க முடியுது, சிறைவிட முடியுது, ஆனால் தடுக்க முடியல. பெரிய அறிவார்ந்த தர்க்கவாதிகள் மலன் இல்லாம எப்படிங்க வீடு கட்டுறது? பரதேசிக்கு பிறந்த பரதேசி பையன் என்ன, இத்தனை ஆண்டு காலமாக, பல்லாயிரம் பல்லாயிரம் ஆண்டுகளாக என் பாட்டனும் முப்பாட்டனும் கோட்டை கட்டி பெரிய பெரிய மாளிகை கட்டி வாழ்ந்தானடா, ஆத்து மணலை மொத்தமாக அள்ளி விற்று இந்த மலையை மலனான் நொறுக்கி தான் கட்டினானாடா. 32 ஆறுகளை நீங்கள் கொலை செய்தீங்க, 32 ஆறு மலனை அள்ளி விற்றீங்க. தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும் அல்லப்பட்டதா? மனச்சான்றோட யாராவது பதிவு சொல்ல முடியுமா? அரபு நாடுகளுக்கு ஏற்றலை, அந்நிய மாநிலங்களுக்கு பிற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்து விற்கல. தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும் அல்லப்பட்டிருந்தால் இன்னும் 200-300 ஆண்டுகளுக்கு இந்த மணலை வைத்து கொண்டு போயிருக்கலாம். மலையை தொற்றுக்க வேண்டியதில்லை. எல்லாம் வேட்டைக்காடு, அதை தான் கிளாடு பூரிங்க சொல்கிறான் பிரான்ஸ் மண்ணியல் ஆய்வறிஞன். ஆதியில் நாம் பசிக்கு வேட்டையாடுகிற போது நம் பூமி தாய் கண்ணிகளியாமல் கற்போடு இருந்தால், கிழங்குகளை உண்டோம், காய்கனிகளை உண்டோம், விலங்குகளை வேட்டையாடி உண்டோம். அப்போது நதி நதியாக இருந்தது, ஆறு ஆறாக இருந்தது, மலை மலையாக இருந்த, அறிவு அறிவியாக இருந்தது, எல்லாம் அப்படி இருந்தது. நம் பூமி தாய் கண்ணிகளியாமல் கற்போடு இருந்தார். ஆனால் இவர்கள் பண வேட்டையாட தொடங்கிய போது நம் தாய் கற்பழிக்கப்பட்டு விட்டான். 18 வயதிலே பாட்டியாகி விட்டாளுங்கிறான். அதான் நடந்துருச்சு. இத்தனை பேர் கற்றறிந்தவர்கள் இருக்கிறீங்க, சாலையில் போறீங்க, எவ்வளவு பாறை உந்துகள் நம் மணலை கொண்டு போகுது, மலையை கொண்டு போகுது, அது கவனிக்கல. தூசி பறந்து உங்கள் கண்ணில் படுறது காரணம் என்ன? என்னை கவனி, என்னை கவனிடா, என்னை வெட்டி கொண்டு வரேன். ஆத்து மணலை அள்ளி கொண்டு போகும்போது அருமை தம்பி தங்கைகளே, சொட்டு சொட்டாக தண்ணீர் வடித்து கொண்டே போகும். ஒரு லாரியில் 2000 மீட்டர் தண்ணீர் அதுக்குள்ளே இருக்குங்கிறான். ஒரு லாரியில் ஈரத்தோடு மண் அள்ளி போகும்போது அது சொட்டு சொட்டாக விழுவது மண்ணில், லாரி மண்ணை விட்டு தண்ணீர் இல்லை, நம் தாய் நிலத்தின் கண்ணீர். அவள் அழுகிறா, என் அருமை பிள்ளைகளே என்னை களவு கொண்டு போகிறார்களே, எதிர்காலத்தில் குடிக்க நீருக்கு தண்ணிக்கு என்ன செய்வீர்கள் என்று அவள் வருந்தி வடித்த கண்ணீர் தான் அது.